மக்களிடம் எழுந்து நின்று பேசும் பண்பாளர் நித்திரையில் மறைந்தாலும் முத்திரை பதித்தாய் நீ உன் சேவைகளை வரலாறு பேசும் துன் சாமிவேலு மறைவு ரத்தனவள்ளி அம்மையார் இரங்கல் இந்திய சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பட்டதாரி உருவாக வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைத்து மூலதனம் போட்ட செயல்வீரர் துன் சாமிவேலு என்ற ரத்தனவள்ளி அம்மையார் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் துன் சா சாமிவேலு மக்களிடம் எழுந்து நின்று பேசும் ஒரு பண்பாளர் நித்திரையில் நீ மறைந்தாலும் முத்திரை பதித்தாய் உன் சேவைகளை வரலாறு பேசும் என்று துன் சாமிவேலு மறைவு குறித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திய ரத்னவள்ளி அம்மையார் கூறினார் இந்திய சமுதாய மக்களின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் சிங்கமணி கர்ஜித்த துன் சாமிவேலு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தமிழ் பள்ளிகளை கட்டுவதிலும் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் துன் சாமிவேலு துன் சாமிவேலு பொதுப்பணி அமைச்சராக இருந்தபோது மலேசிய நாட்டில் மட்டுமின்றி உலக நாடுகளிலும் நெடுஞ்சாலைகளை அமைத்தார் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த நெடுஞ்சாலைகள் அனைத்தும் அவரது பெயரைத்தான் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆட்சி கட்சி பொதுவாழ்வு என அனைத்திலும் கண்டிப்பாக இருந்தாலும் அந்த கண்டிப்பிலும் ஒருவிதமான அன்பும் பாசமும் பிணைக்கப்பட்டிருக்கும் எம்மாதிரியான சிக்கல்களையும் எளிதில் தீர்க்கும் அறிவு கூர்மையை துன் சாமிவேலு பெற்றிருந்தார் உலக விஷயங்களை அனைத்தும் அவரது நுனி விரல்களில் வைத்திருப்பார் துன் சாமிவேலு